ஜெர்மனியில் நபர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை பெண்ணணியில் தொடர்பில் வெளிவரும் தகவல். ஜெர்மனியில் நபர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வாழ்ந்து வரும் ரஷ்ய நாட்டவரான வெலிடி என்பவர் இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். அவர் சமூக ஆர்வலரான முகமது அப்துல் ரஹ்மானோ என்பவரை கொல்ல திட்டம் தீட்டியதற்காக அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வெலிட் ஆயுதம் ஒன்றை வாங்கியதாகவும் கூலிக்கு கொலை செய்யும் ஒருவரை ஏற்பாடு செய்ததாக அவரை ஜெர்மனிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ததாக தெரிய வருகிறது. முகமது அப்துல் ரஹ்மானோவின் சகோதரரையும் அவரது வீட்டையும் வேவு பார்த்ததாகவும் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த கொலை முயற்சி முகமது அப்துல் ரஹ்மானோவை அமைதியாக்குவதற்காக மட்டுமானது அல்ல, அவரது சகோதரரான தும்சோ அப்துல் ரஹ்மானோவை மிரட்டுவதற்காகவும் தான். அதாவது தும்சோ செசன்யாவின் தலைவரான ரம்ஜான் கதிரோவை கடுமையாக விமர்சிப்பவர். அவர் செசன்யாவிலிருந்து தப்பியோடி ஸ்வீடனில் வாழ்ந்து வருகிறார். ஆகவே அவரை மிரட்டுவதற்காகவும் தான் இந்த கொலை முயற்சி நடந்துள்ளது. ரம்ஜான் கதிரோவின் ஆதரவாளரான ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே முகமதை கொல்லும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.